हलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா உடல் எடையை நல்ல மலமலன்னு குறைக்கிறதுக்கான ஒரு weight loss கான ஒரு ரெமெடி தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இத ரெடி பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரப்ப உங்க உடம்பல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சு கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் வந்து என்ன பொருள் சேர்த்திருக்கேன் எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் இத எப்படி प्रिபெயர் பண்ணி குடிக்கணும் அப்படிங்கறத வீடியோவை skip பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனல்ல first time பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல் கீழ இருக்கக்கூடிய सब्सक्राइब बटन की सब्सक्राइब பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படினா நம்ம சேனல்ல போற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு உடல் எடையை நல்ல மலமலன்னு குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடியை நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க இந்த weight loss கான இந்த ட்ரிங்கை வந்து ஃபாலோ பண்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு உடம்பல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சி ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பொருள் சேர்க்க போறேன் இதை எப்படி प्रिபெயர் பண்ண போறேன் அப்படிங்கறத வீடியோவை skip பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ அதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டே ரெண்டு லெமனோட தோல் வந்து எடுத்துக்கேன். இந்த லெமன் தோல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம weight lossல நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பா நமக்கு உடம்பல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சு குடுக்குறதுக்கு இந்த லெமன் தோல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு உள்ள இருக்க அந்த லெமன் சாறு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த லெமன் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு வந்தோம் அப்படினா நமக்கு உடம்ப நல்லா எனர்ஜியா மாத்தி கொடுக்குறது உடம்பல கொழுப்புகள் வந்து சேராம தடுக்குறதுன்னு சொல்லி அந்த லெமன் ஜூஸ் வந்து எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கோ இந்த லெமனோட தோல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு உடம்பல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சு கொடுக்குறதுக்கு ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும். இன்னைக்கு அதுக்காண்டி தான் நம்ம லெமனோட தோல் வந்து ஃபர்ஸ்ட் ஹைலைட் ஆன பொருளா எடுத்து வந்து வச்சிருக்கோம். இப்போ என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா லெமனோட தோலை வந்து பாத்தீங்கன்னா இந்த மணிக்கு இது பண்ணி அந்த சார் கொஞ்சம் இருந்தாலும் அது வந்து வெளியேறிடும். அதை எடுத்து இந்த மணிக்கு ஏன்னா சார் வந்து நமக்கு தேவையில்லை அந்த தோல் தான் முகசை சார் இல்லாமல் காய வச்சு எடுக்கணும் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷான லெமன் ஜூஸை எடுத்துட்டு அந்த தோலை வந்து எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா லெமன் தோலை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது இங்கே பாருங்கள் என்ன எடுத்திருக்கேன்னா மல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். மல்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வியர்வை மூலியமாக வெளியேற்றி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான பொருள் அப்படின்னு இந்த மல்லியை வந்து சொல்லலாம். கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். கை கொழுப்பு இடுப்பு கொழுப்பு பின்பக்க சதை அப்படின்னு சொல்லி எல்லா விதமான கொழுப்புகளையும் நல்லா கரைச்சி கொடுக்கறதுக்கு இந்த மல்லி வந்து ஒரு ஹைலைட்டான பொருள். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம மல்லியும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மல்லியை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் ஓமம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஓமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சளி இருமல் இந்த மணிக்கு ப்ராப்ளங்களை விரட்டி அடிக்கிறதுக்கான ஒரு அருமையான பொருள். இதை வெயிட் லாஸில் நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சி கொடுக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஓமம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ஓமம் எடுத்திருக்கோம். இது கூட இன்னும் ஒரு ரெண்டு விதமான பொருட்கள் இருக்குது அது என்னென்னு பார்க்குறக்கு முன்னாடி இப்போ ஒரு பேனலில் ஃபஸ்ட்டு நான் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு பேனலில் வந்து நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த லெமனோட தோலை வந்து உள்ளே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த மல்லி ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு எடுத்துருந்தோம் மல்லி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓமமும் அதே அளவுக்கு தான் ஹாஃப் டீஸ்பூனுக்கு எடுத்துருந்த ஓமத்தையும் நல்லா உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம ஆட் பண்ணக்கூடியது சீரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சீரகம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சி கொடுக்குறதுக்கு இந்த சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நைட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்க போகிற முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணியில் சீரகத்தை நல்லா ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடம்பில் வந்து கொழுப்புகள் வந்து சேராது. உங்கள் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த சீரகத்தோட தண்ணி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வெயிட் லாஸில் நம்ம பயன்படுத்திட்டு வரப்போ கண்டிப்பாக நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம் வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிட்டோம். இது கூட லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்கணும் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இதை வந்து ஒரு அடுப்பில் வச்சு நம்ம நல்லா பார்த்திங்கன்னா அடுப்பில் நம்ம வந்து அந்த பாத்திரத்தை வந்து வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா சலசலன்னு எல்லா பொருளோட எசன்ஸும் உள்ளே இறங்கி நமக்கு நல்லா கொதிக்கணும். அடுப்பை நல்லா ஸ்பீடாக வச்சே கொதிக்க விட்டுக்கோங்க.
அந்த மல்லியோட எசன்ஸ், சீரகம், அடுத்து பாத்தீங்கன்னா அந்த லெமனோட தோல் இதோட எல்லா எசன்ஸும் நல்லா இறங்கற மணிக்கு நல்லா அடுப்பு நல்லா ஸ்பீடா வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். பாத்தீங்கனா எசன்ஸ்லாம் உள்ள இறங்கி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்ல வருது. இந்த ஸ்டேஜ்ல நல்லா அத வந்து ஒரு தடவை இந்த மணிக்கு mix பண்ணி விட்டுக்கலாம். mix பண்ணி விட்டு திரும்ப நல்லா ஒரு தடவை கொதிக்க விடுங்க. இது கொதிச்சிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கனா இது கூட நம்ம மிளகு தூள் வந்து ஆட் பண்ண போறோம். இந்த மிளகு வந்து பாத்தீங்கனா இது கூட நம்ம சேக்கறப்ப நான் வந்து オリジナル மிளகு தான் இந்த மணிக்கு குட்டி குட்டியா தட்டி எடுத்துக்கேன். நீங்களும் இந்த மணிக்கு தட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து பாத்தீங்கனா உடம்பல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சு குடுக்குறதுக்கு லெமனோட அந்த தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப். சரி, மிளகு தூள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு நாலு மிளகு தட்டின ஸ்டேஜ்க்கு இந்த மணிக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அதோட எசன்ஸும் நல்லா உள்ள இறங்கி கொதிக்கட்டும். பாத்தீங்கன்னா எல்லாத்தோட எசன்ஸும் நல்லா உள்ள இறங்கி நமக்கு கொதிக்குது. நல்லா இன்னும் ஒரு ரெண்டு தடவை அந்த மணிக்கு mix பண்ணி விட்டுக்கலாம். அந்த லெமனோட அந்த தோலோட எசன்ஸ்லாம் நல்லா உள்ள இறங்குது, தெரியுது பாருங்க. நம்ம தண்ணியோட கலர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா லைட் yellowish கலர்ல நல்லா சேஞ்ச் ஆகுது. இந்த மணிக்கு இன்னும் ஒரு 2 minutes மட்டும் நம்ம கொதிக்க விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சிட்டு வந்து காட்டுறேன். நல்லா சலசலசலன்னு கொதிக்கணும். எந்த அளவுக்கு நல்லா கொதிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு weight lossக்கு ரொம்பவே நல்லது. இதை நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் நீங்க குடிக்கிறப்பவே உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் வந்து கரைய ஆரம்பிச்சிரும். ஒரு 1 month நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வந்தீங்க அப்படினா உங்க உடம்புல கொழுப்புகள் எதுமே இருக்காது. நீங்க இப்ப 100 கிலோ இருக்கீங்க அப்படினா அதுக்கு பாதியா உங்களை மாத்தி குடுக்கறதுக்கு கண்டிப்பா இந்த weight lossக்கான இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மணிக்கு சலசலன்னு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பாத்திரத்தை கீழே இறக்கி வச்சிட்டு வந்து காட்டுறேன். பாத்தீங்கன்னா பாத்திரத்தை நம்ம கீழே இறக்கி வச்சிட்டோம். நல்ல ஒரு அருமையான பக்குவத்துக்கு weight loss ரெடி ஆயிருக்கு. இத ஒரு கிளாஸ்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். நீங்க குடிக்கக்கூடிய கிளாஸ்ல இருந்து அந்த ட்ரிங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா இது கூட நம்ம தேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போறோம். தேன் வந்து பாத்தீங்கன்னா இது கூட சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சு குடுக்குறதுக்கு இந்த தேன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து சுடு தண்ணில நம்ம தேன் கலந்து குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பா நமக்கு உடம்புல கொழுப்புகள் இருந்தாலும் அதை கரைச்சி நல்ல ரிசல்ட் குடுக்குறதுக்கு இந்த தேன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு 1 டேபிள்ஸ்பூனுக்கு தேன் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு அருமையான பக்குவத்துல நமக்கு weight loss காண அந்த ரெமெடி வந்து ரெடி ஆயிருக்கு. இத தொடர்ந்து நீங்க ஒரு மாசம் நீங்க குடிச்சிட்டு வரப்ப உங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து நல்லா கரைச்சு குடுக்குறதுக்கு இந்த தேன் வந்து கண்டிப்பா தேன் நம்ம அந்த சேர்த்திருந்த அந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. லைக் பண்றது மட்டும் இல்லாம உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க. நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படினா தான் நம்ம சேனலை போற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.